வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா பைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சென்னையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம்னா அது சொல்லுங்க. சென்னையில் பிடிச்ச மாதிரினா தனித்தனியாக சொல்ல முடியாது, சென்னையே பிடிக்கும். எனக்குனா மாயாஜால் அந்த சைடு தான். இந்த பக்கம் தேட்டர், பக்கத்தில் ஸ்ட்ரீட் ஃபுட், அப்படியே போனால் காணத்தூர் பீச், ஐஸ்கிரீம், அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான எல்லாமே அங்கேயே இருக்குன்றீங்க. இதோ ஏரியாவும் ரொம்ப கசகசன்னு இருக்காது, நீட்டாக இருக்கும், ஓரளவுக்கு அமைதியாக இருக்கும். சாப்பிட்டு விட்டு ஈவினிங்காக போய் பீச்சில் படுத்தோமா ஜாலியாக இருக்கலாம். இது வந்து மெரினா பீச் தான் போக முடியும். ஏன் மெரினா பீச்? மெரினா போ கூட்டமாக போனோம்மா, கூட்டத்தை பார்த்தோம்மா, அப்படியே உட்காந்தோமா அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக இருக்குது, நம்மளுக்கு என்ஜாய் பண்ணலாம் போய். மெரினா போனால் அவ்வளோதான். நீ மட்டும் போய் என்ஜாய் பண்ணி நடா பண்ண போகிறேன். பெசன் நகர் தான் ப்ரோ. ஏன் பெசன் நகர் சொல்கிறீங்க? இனிமேல் பெசன் நகர் தான் ப்ரோ போவேன். அங்கே போனால் ஒரு நமக்கு ஒரு ஒரு நிம்மதியாக இருக்கும், ஒரு சைலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மெரினா மாதிரி இருக்காது, கொச்ச அப்படி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஆளுங்களை வருவாங்க. நம்ம பீச்சில் போய் உட்காந்துட்டு நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பெசன் நகர் தான் போகணும். ஓகே ப்ரோ, எப்படி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுனா, சிங்கிளாக போவீங்களா இல்லை? சிங்கிளாக தான் ப்ரோ போவேன். இல்லை தனியாக போயிட்டு அங்கே போய் என்ன எதை பற்றிலாம் நான் யோசிச்சுட்டு இருப்பீங்க? நமக்கு எதாவது கஷ்டமாக இருந்ததுன்னா அங்கே தான் போகணுன்னு தோணும். சென்னையிலே பிடிச்சோம்னா 800 ப்ரோ. எங்கள் ஏரியா? உங்கள் ஏரியா 800? ஏன் 800ன்னு சொல்லுங்கள். ஏன்னா 800ல் எல்லாமே இருக்குது ப்ரோ. சென்னை பீச்சு எப்போனாலும் ஜாலியாக பீச்சில் போய் குளிப்போம், ஜாலியாக இருக்கும். பசங்களை வெளில சுற்றி போவோம். கிரிக்கெட் பக்கத்தில் கிரௌண்டு எல்லாமே பக்கம் ஜாலியாக இருக்கும். மனிதன் வாழ வேண்டிய எல்லா பொருத்தமும் அங்கே இருக்குன்றீங்க இப்போ? ஆமாம் ஜி, ஜாலியாக இருக்கும். நமக்குன்னா இப்போ நாங்கள் ஃபுல் லாக்டவுனு, ஆனால் அப்படின்னு எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் அப்படி இருக்காது. என்ன வேணால் கடை இருக்கும் போய் கேட்டிங்கன்னா. அதனால் ஃபுல் லாக்டவுனாலும் கடைலாம் ஓப்பனில் இருக்குன்றீங்களா இப்போ? கடை நம்ம கடை இப்போ நம்ம பார்த்து நமக்கு தெரியாத கடையா? எங்கள் வேணால் வாங்கிக்கோம், எல்லாமே கிடைக்கும் ஜி. என்னமே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஓகே ப்ரோ, இப்போ உங்களுக்கு 2 ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கிது. அந்த ஃப்ரீ டிக்கெட்டை வச்சு இந்த கண்ட்ரியில் நீங்கள் எங்கே வேணுமோ போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே போவீங்க, யாரோட போவீங்க? அம்மாவை கூட்டிகிட்டு போவேன். எங்கே, எந்த பிளேஸ் போவீங்க? எந்த பிளேஸ்லாம் இல்லை, அவங்களுக்கு எந்த பிளேஸ் போனால் பிடிக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போகணும். அவங்க அது எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ அதுவே அவங்களுக்கு வந்து ஃபாரின் மாதிரி தான். 2 ஃப்ரீ டிக்கெட் தானே, அதுக்கு மேலாம் தர மாட்டிங்களா? இல்லை ப்ரோ, நம்ம இப்போதைக்கு அவைலபிளாக 2 தான் இருக்குது, நீங்கள் அதுக்கு சொல்லிங்க. 2 தான் தெரியல ப்ரோ, நான் ஃப்ரெண்ட்ஸோட. யாரை சொல்கிறது அப்படின்றது தெரியலையா உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸோட தான் போகணும், அவ்வளோதான். இன்னும் திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி மழைப்பிட்டீங்க, நிறையா இருக்குன்னு சொன்னீங்க. அதான் ப்ரோ நிறைய, அதனால தான் 2 டிக்கெட் மேலே தருவீங்களான்னு கேட்டேன். ஏதோ மழைப்பிட்டீங்க சொல்லி. வந்து பாண்டிச்சேரி தான் சரி போவோம். போனோம். ஏன் பாண்டிச்சேரி? பசங்க கூட போனோமா, ஓட்கா லெமன் பக்காடி ஓப்பன் பண்ணோமா, படித்தோமா, போயிட்டு என்ன பசங்க கூட போனால் என்ஜாய், வேறு யார் கூட போனால் என்ஜாய். ஏன்னா எங்கே போனாலும் மெரினா போனாலும் பசங்களோடன்னு சொல்கிறீங்க, பீச்சு போனாலும் பாண்டிச்சேரி போனாலும் பசங்களோடன்னு சொல்கிறீங்க. அது நீங்கள் புரிஞ்சிக்கணும், பசங்க கூடனா யார் கூட இருப்பாங்க. இல்லை எப்படி கமிட்டடாக இன்னும் நீங்கள் சிங்கிளாக எப்படி? இதுதான் ப்ரோ, 90 கிட்ஸ் வேறு, பொண்ணு வேறு பார்த்துட்ருக்கேன், ஒன்றும் கிடைக்கல. அவ்வளோதான் ப்ரோ, இன்னும் உங்களுக்கு பொண்ணு எதுவும் கிடைக்கல. வீடியோ பார்த்துட்டாவது உங்களுக்கு எதாவது பொண்ணு கிடைக்கும் நம்புறீங்களா? வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி நர்ஸ் டே. இந்த மே 12ங்கிறத எதுக்காக சூஸ் பண்ணாங்க? நர்ஸ் டே இன்றைக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு மே 12 எதுக்கு சூஸ் பண்ணாங்க? மற்ற நாள் இப்போ நியூ இயர் எப்படி அது 1ஆம் தேதின்னு வைக்கிறாங்களோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு நாள் வச்சிருப்பாங்க. 15-14 எதுக்காக வைக்கிறாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டாங்களா? ஏன் 15-14 வைக்கிறாங்க, 15 வைக்க வேண்டியதானே? அவங்க ஏதோ ஒரு சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி 12 வச்சுருப்பாங்க நர்ஸ் டேக்குன்னு தனியாக அவங்கள வந்து, ஏன்னா அவங்கள மக்கள் உயிரை 2வது கடவுளாக அவங்கள பார்க்குறாங்க. அவங்கள எப்படியாவது போற்றணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கும், அதனால் வச்சுருப்பாங்க. அது வரைக்கும் இது வரைக்கும் தெரிஞ்சிக்கல, இதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிறேன். 12 வச்சுருக்காங்கன்னு ஐடியா எனக்கு இல்லை, பட் ஆனால் வந்து நர்ஸு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் ப்ரோ. எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா எனக்கு கூட தெரிஞ்சவங்க நர்ஸிங்கில் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 12 hours அவங்களுக்கு ஒர்க்கு, 12 hours நின்றுட்டே தான் ப்ரோ இருப்பாங்க. நம்ம ஒர்க்னா கூட உங்களுக்கு தெரியும், ஓரளவு சில டைம் ரெஸ்ட் எடுப்போம், படுப்போம், தூங்குவோம், இல்லை ஏதாவது வேலை செய்யாமல் இருப்போம்.
அந்த மாதிரிலாம் இல்லை. நர்ஸிங்கில் ஃபுல்லாக 12 hours கஷ்டப்பட்டு நின்றுட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த பேஷண்ட்ஸை அவங்க அவ்வளோ அவ்வளோ இதுவாக கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அவங்கள மாதிரியான வேறு யாரும் இல்லை, பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அவங்க நர்ஸிங் நல்லா பார்த்தா தான் அந்த டாக்டர் வந்து நமக்கு கேர் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நர்ஸிங் பார்த்துக்கிறாங்க அதான். இல்லை, இந்த கொரோனா டைமில் அவங்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமாக இருக்கும் ப்ரோ, நர்ஸுக்கு தான். ஏன்னா டாக்டர்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு யாருக்கும் டாக்டர் பார்க்க மாட்டாங்க. கொரோனா பேஷண்ட்ஸுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு கேர் தான் பண்ணுவாங்க. மருந்து தர்றது, இன்ஜெக்ஷன் போடுறது, அவ்வளோதான். அதை வந்து டாக்டர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்களே, நர்ஸ் தான் பார்த்துப்பாங்க. மேபி போன வருஷம் கொரோனா தமிழ்நாட்டுக்கு மே 12 அந்த மாதிரி வந்துருக்கும் நினைக்கிறேன் ப்ரோ. அப்போது செவிலியர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அதை முன்னிட்டு வச்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஆனால் செவிலியர்ஸ் அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தானே இருக்குது. அவங்க முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க, இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. இந்த டைம்லலாம் வீட்டுக்கும் போக முடியாமல், வீட்டில் பசங்களுக்கு பார்க்க முடியாமல், அவங்க வீட்டில் பசங்களை தொட முடியாமல், இவங்க 24 hours அவங்க ஹாஸ்பிட்டலே இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் இல்லை, அதனால கூட இருக்கலாம் ப்ரோ. அதே தான், அவங்க இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நர்ஸு வந்து ஒருத்தவங்க குழந்தை அவங்க ப்ரெக்னெண்ட் ஆகிறப்போ கொரோனா பேஷண்ட் மூலமாக இறந்து போனாங்க. அந்த மாதிரி அந்தளவுக்கு அவங்க உயிரை கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு அவங்க ரொம்ப இறங்கி வந்து இதை பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு டே கொண்டாடுறது எதுக்கு யாரு இன்னும் எனக்குமே சொல்ல போனால் தெரியாதான். அது ஏன் கொண்டாட எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுதான் நல்லது. ஒரு விஷயம் நான் கற்றுக்க தப்பு இல்லை, அது மாதிரி தான். ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்குறேன். இப்போ ஸ்டாலின் வந்து 1212 இடங்கள் வந்து செவிலியருக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இவங்களோட செவிலியர்களுக்கு வந்து இது கம்மியான இடம் ஒதுக்கிட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து அதிகமான இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன்? நல்லது ப்ரோ, ஆல்ரெடி அவங்க கான்ட்ராக்டில் இருந்தவங்க, ஸோ அவங்கள பர்மனன்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டு தான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் ஐடியா இருக்குது பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். தப்பு இல்லை, நமக்காக செய்கிறவங்களுக்காக நம்ம திருப்பி செய்கிற தப்பு இல்லை. செய்கிறத செஞ்சிடணும்ல, அவங்க எது எவ்வளோ யார் யாருக்கே என்னமோ பண்ணுறாங்க. சும்மா வேலையில் அவங்களுக்கு சம்பள உயர்வு எல்லாம் தரப்போ, நான் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம வேலையை தரது தப்பு இல்லை, சம்பளம் கூட இல்லை வேலையை தரோம், அவ்வளோதான். அதில் தப்பு இல்லை. உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? இல்லை ப்ரோ, நம்மளுக்கு அவ்வளோ நாலேஜுங்கிறது இல்லை ப்ரோ நம்மள்கிட்ட. இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக செவிலியர் தினம். 1974 இந்த நாளை நடைமுறை கொண்டு வந்தாங்க. ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்றவங்களோட பிறந்த நாளான May 12, 1820 இந்த நாளை தான் உலக செவிலியர் தினமாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். அப்படி என்ன இவங்க பெருசாக பண்ணிட்டாங்க? இவங்க பிறந்த நாள்லாம் எதுக்கு நம்ம செவிலியர் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, மாடர்ன் நர்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க. மாடர்ன் நர்சிங் அப்படின்னா என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.